வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 24th ஜனவரி, ஹிந்து எரிடல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். அன்பிரசிடென்டட் ஸ்டெப், அதாவது அன்பிரசிடென்டட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெப்போதும் இல்லை, அதாவது முன்னாடி எப்பயும் செய்யாத புதுசாக ஒன்று செய்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதாவது அன்பிரசிடென்டட் அப்படிமா. ஸோ வந்து அன்பிரசிடென்டட் ஸ்டெப் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எப்பயும் செய்யாத ஒரு நடவடிக்கையை வந்து இப்போ எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் வூஹான் லாக்டவுன், அதாவது வந்து ஒரு வைரஸ் ஒன்று பரவியிருக்கு. ஸோ வந்து சைனாவில் வந்து வூஹான் அப்படிங்கிற அந்த ப்ராவின்ஸில் வந்து பரவியிருக்கு. ஸோ வந்து அந்த ப்ராவின்ஸை பார்த்திங்கன்னா வந்து லாக்டவுன், அதாவது ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டாங்க, அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கிள் தான் இது அப்படின்னு சொல்ல வராங்க. ஷட் டவுன்ஸ் கேன் லிமிட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த கரோனா வைரஸ் அவுட் சைட் அஃபெக்டட் சிட்டிஸ் நாட் வித்தின், அதாவது வந்து அந்த வைரஸ் வந்து அந்த சைனாவில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குல்ல. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து அந்த ப்ராவின்ஸை மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து முடக்கி வைக்கிறதுனால அது வந்து வெளியே வந்து பரவாமல் இருக்கும், ஆனால் வந்து உள்ளேயே வந்து கண்டிப்பாக பரவும், எல்லாத்துக்கும் வந்து இன்னும் பாதிப்பு வந்து அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. இன் அ பிட் டு கர்ப் த ஸ்ப்ரெட் ஆஃப் நோவல் கொரோனா வைரஸ் தட் எமர்ஜ் இன் த சிட்டி ஆஃப் வூஹான் இன் ஹுபே ப்ராவின்ஸ் இன் ஏர்லி டிசம்பர் லாஸ்ட் இயர், சைனா டுக் அ டிராஸ்டிக் அண்ட் அன்பிரசிடென்டட் ஸ்டெப் திஸ் வீக் டு ஷட் டவுன் த சிட்டி, தஸ் ப்ரிவெண்டிங் இட்ஸ் 11 மில்லியன் இன்ஹாபிட்டன்ஸ் ஃப்ரம் லீவிங். அது கர்ப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து கரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு புது நோய் வந்து வூஹான் ப்ராவின்ஸ், வூஹான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து ஹுபாய் ப்ராவின்ஸில் வந்து போன வருஷம் டிசம்பர்லேயே வந்து வந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையில் தான் வந்து அந்த ப்ராவின்ஸே வந்து, அதாவது 11 மில்லியன் மக்கள் இருக்கிற வாழ்கிற அந்த ப்ராவின்ஸை வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க. யாரையும் வந்து அந்த அதை விட்டு வெளியே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்குள்ளேயே வந்து அவங்கள அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஹேவ் பின் சஸ்பெண்டட் டு ப்ரிவெண்ட் ரெசிடென்ஸ் ஃப்ரம் எக்ஸிட்டிங் த சிட்டி, அதாவது வந்து எல்லா விதமான போக்குவரத்தையும் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ வந்து அந்த அந்த ப்ராவின்ஸில் இருக்கிற மக்கள் வந்து வெளியே எங்கேயுமே போக முடியாது, ஸோ அங்கேயே தான் இருக்கணும், ஏன்னா வெளியே போனாங்கன்னா வேறு இடத்துக்கு பரவிடும்ல. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து அந்த இது டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து சிட்டிலேயே வந்து முடக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அத்தாரிட்டிஸ் ஆல்சோ பிளான் டு சஸ்பெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் இன் ஹுவாங்காங், ஏ சிட்டி ஆஃப் 7 மில்லியன், ஷட் ரயில் ஸ்டேஷன்ஸ் இன் இசோவ் அண்ட் இம்போஸ் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் சிபி. அதாவது வந்து அந்த நிர்வாகத்தில் சைனா வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுஹானுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய சிட்டிஸ் அதாவது ஹுவாங்காங் அப்படிங்கிற 7 மில்லியன் மக்கள் இருக்கிற சிட்டிஸு, அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போக்குவரத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ரயில்வே இது போக்குவரத்தையும் தடை பண்ணிட்டாங்க இசோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில். அப்புறம் வந்து இன்னும் மக்கள் வந்து வேறு எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சிபி அப்படிங்கிற ஒரு அங்கே அந்த சிட்டிலையும் வந்து நிறையா இந்த மாதிரி வந்து தடைகள் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தீஸ் மூவ்ஸ் கம்ஸ் இன் த வேக் ஆஃப் த இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் பீப்புள் கெட்டிங் இன்ஃபெக்டட் அண்ட் ஈவன் டையிங், அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு முன்ன எப்போதும் இல்லாத ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இதனால் இப்போ அவங்க வந்து ட்ராவல் பண்ணி எங்கேயாவது வெளியே போனால் கூட பரவிடும் இல்லை ஈஸியாக. ஸோ வந்து அதை தடுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன்னா வந்து நிறையா மக்கள் இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறையா பேர் இறந்தும் போயிருக்காங்க இந்த வைரஸ்னால் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆஸ் ஆன் January 23rd, த நம்பர் ஆஃப் இன்ஃபெக்டட் பீப்புள் இன் சைனா ஸ்டுட் அட் 571 அண்ட் டெத்ஸ் அட் 17. அதாவது January 23 நிலவரப்படி பார்த்திங்கன்னா வந்து இந்த வைரஸ்னால் சைனாவில் மட்டும் 571 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் வந்து 17 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. வுஹான் த ஹாட்ஸ்பாட் ஆஃப் த டிசீஸ் அவுட் பிரேக் ஹேஸ் ரிப்போர்ட்டட் நியர்லி 80% ஆஃப் ஆல் கேசஸ் அண்ட் ஆல்ட் 17 டெத்ஸ். அதாவது வந்து வுஹான் அப்படிங்கிற அந்த நகரத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த வைரஸ் வந்து அதிகமாக வந்து பரவியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80% கேஸ் வந்து அந்த சிட்டியிலேருந்து தான் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் வந்து 17 பேர் இறந்தும் போயிட்டாங்க, அந்த இறந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சிட்டியில் ப்ராவின்ஸில் சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறாங்க. ஃபர்தர் த வைரஸ் ஹேஸ் ஸ்ப்ரெட் 24 provinces வித்தின் த கண்ட்ரி அண்ட் அவுட் சைட் ஆஸ் வெல், கேசஸ் ஹவ் பீன் ரிப்போர்ட்டட் இன் தாய்லாண்ட் அண்ட் ஜப்பான், சவுத் கொரியா, தைவான், யூஎஸ், ஹாங்காங், மக்காவ், வியட்நாம் அண்ட் சிங்கப்பூர். அதாவது வந்து இந்த வைரஸ் வந்து கிட்டத்தட்ட சைனாவில் அந்த வூஹான் ப்ராவின்ஸ் மட்டும் இல்லாமல் அதை தவிர மற்ற 24 மாகாணங்கள்லேயும் வந்து பரவியிருக்கு, அதுவும் இல்லாமல் வந்து தாய்லாந்து, ஜப்பான், இன்னும் நிறையா கண்ட்ரீஸ்லேயும் வந்து பரவியிருக்கு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க.
that the virus has already acquired the ability to spread from one person to another has been confirmed by the World Health Organization. அதாவது WHO World Health Organization இருக்காங்களே. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு தொத்துறது அப்படின்னு சொல்லுவாங்கள, தொத்து வியாதி மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து அப்படியே பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு எபிலிட்டி வந்து இந்த வைரஸ் வந்து வைரஸ்க்கு வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறது, அதாவது வந்து அந்த அஃபெக்ட் ஆன பர்சன்ஸை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்னா வந்து அது அந்த வைரஸ் இல்லாதவங்களுக்கும் அது வந்து பாதிப்படையும், அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே பரவிக்கிட்டே போகும் அப்படிங்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பீப்புள் இன் க்ளோஸ் காண்டாக்ட் வித் அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ், 16 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஹவ் பின் இன்ஃபெக்டட். அதாவது வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட ஃபேமிலியெலாம் இருப்பாங்களா, அவங்க மட்டும் இல்லாமல் இந்த நோயை வந்து ட்ரீட் பண்ணுறாங்களே டாக்டர்ஸ் நர்சஸ்லாம், அவங்களையும் பார்த்திங்கன்னா 16 பேர் வந்து இதனால் வந்து இந்த வைரஸ்லனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. WHO now sees possible evidence of sustained transmission, the ability of the virus to spread beyond just clusters of patients. அதாவது வந்து இப்போ வந்து WHO World Health Organization வந்து ஒரு இது வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து அதிகமாக பரவும், இது வந்து அந்த வூஹான் அப்புறம் அப்படிங்கிற அந்த ப்ராவின்ஸ் இந்த கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குழு அப்படின்னு சொல்லுவாங்கள நிறையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த பேஷண்ட்ஸ்கிட்ட மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நிறையா பேர்கிட்ட பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. The decision to enforce shutdowns came on a day when WHO's emergency committee was deliberating on whether the coronavirus outbreak should be declared a public health emergency of international concern. அது டெலிபரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக பரிசீலனை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது வந்து இந்த மாதிரி அந்த வூஹான் ப்ராவின்ஸை வந்து முடக்கி வைக்கிறது, எந்த ஒரு வெளி தொடர்பும் இல்லாமல் முடக்கி வைக்கிறது, அந்த டெசிஷன் வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த கமிட்டி வந்து கவனமாக பரிசீலனை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து, அதாவது இந்த இதனால் வந்து இந்த வைரஸை வந்து உலகளாவே வந்து ஃபுல்லாக பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இப்படி பண்ணாங்க. ஸோ வந்து இந்த வைரஸை வந்து பப்ளிக், அதாவது மக்கள் மற்ற உலக நாடு எல்லா மக்களுக்குமே வந்து இது பாதிப்படையும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து இந்த வூஹான் அப்படிங்கிற ப்ராவின்ஸை வந்து ஷட் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. With a split verdict and not enough information available to make a decision on Wednesday, the emergency committee reconvened on Thursday. அதாவது வந்து ரீகன்வின்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் கூட்டத்தை கூட்டுறது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து அப்போ வந்து அந்த டெசிஷன் வந்து அந்த WHO எமர்ஜென்சி கமிட்டி வந்து இந்த மாதிரி வூஹான் ப்ராவின்ஸ், அதாவது அந்த வைரஸை வந்து உலக மக்களுக்கு எல்லாருமே பாதிப்படையும் அப்படிங்கிற பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அறிவிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து அன்றைக்கி வந்து முடிவு எடுக்கலை. ஸோ வந்து அதை முடிவு எடுக்கிறது, ஏன்னா வந்து அதுக்கான சாட்சியம் வந்து போதலை. அதே மாதிரி வந்து அங்கே அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது, நிறையா வந்து எவிடன்ஸ் இல்லை, இது வந்து உலகளாவில் எல்லா மக்களுக்கும் வந்து பரவும் அப்படிங்கிற எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அன்றைக்கி எந்த முடிவு எடுக்கலை. ஸோ வந்து இப்போ வந்து திருப்பி அந்த கூட்டத்தை வந்து தேர்ஸ்டே அன்னி கூட்டி வந்து இந்த டெசிஷனை இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. The WHO Director General took note of China's decision and said that the travel ban is a reflection of the significant measures taken by China to minimize the spread of the virus. அதாவது இந்த WHO இருக்குல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதோட டைரக்டர் ஜென்ரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டெட்ரோஸ் அத்னோமம் அப்படிங்கிறவர் தான் வந்து WHO டைரக்டர் ஜென்ரல். அவர் எந்த நாட்டை சேர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா சேர்ந்தார். ஸோ இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சைனா வந்து இந்த சைனாவோட இந்த முடிவு, இந்த மக்கள், அதாவது அந்த வூஹான் ப்ராவின்ஸோட மக்கள் வந்து வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். இது வந்து இந்த வைரஸ் வந்து மற்ற எந்த இடத்துக்கும் பரவாமல் இருக்கிறதுக்கு வந்து சைனா எடுத்திருக்கிறது ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு வந்து WHO டைரக்டர் ஜென்ரல் டாக்டர் டெட்ரோஸ் அத்னாம் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. Even the chair of the committee said that travel ban is an important information and will certainly be useful for the reflection of the members of the committee. So, வந்து இப்போ வந்து அந்த கமிட்டி வந்து பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்களே இந்த வைரஸை வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அறிவிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுக்கலை இன்னும். ஸோ வந்து இப்போ சைனா வந்து இந்த ட்ராவல் வந்து இந்த போக்குவரத்து, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராவின்ஸ் மக்கள் வந்து வெளியே எங்கேயும் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சைனா. ஸோ அந்த இந்த பேன் வந்து இந்த கமிட்டி வந்து அடுத்த என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த சைனா பேன் பண்ணியிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ வந்து இதை வச்சு கூட அந்த கமிட்டி வந்து இந்த வைரஸை வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக இன்டர்நேஷ்னல் லெவலில் அறிவிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க.
These observations run counter to the stand the WHO has always taken even when it announces public health emergency. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ வந்து இது வந்து WHO எப்போயுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எந்த ஒரு வைரஸையும் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில பரிசீலனைகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த இதெல்லாம் வந்து அந்த பரிசீலனை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. While declaring Ebola virus disease outbreak in the Democratic Republic of the Congo as a public health emergency last year, the WHO has stated unequivocally that it is essential to avoid the punitive economic consequences of travel and trade restrictions on affected communities. அன்இக்குவாக்கிலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் இல்லாமல் தெளிவாக கூறுறது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அன்இக்குவாக்கிலி அப்படிங்கிறதுக்கான மீனிங். பியூனிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனையாக கருதுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஏதாவது விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதை வரும் ஒரு தண்டனையாக வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் பியூனிட்டிவ் அப்படிங்கிறது. அதாவது வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து இபோலா வைரஸை வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி, அதாவது உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு வைரஸாக வந்து இபோலா வைரஸ் வந்து போன வருஷம் அறிவித்தாங்க. ஸோ வந்து அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்தக்கூடாது. இப்போ காங்கோவில் வந்து இபோலா வைரஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து தனிமைப்படுத்தக்கூடாது. ஏன்னா வந்து அப்படி தனிமைப்படுத்தினா அவங்களோட அந்த பொருளாதாரம், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எங்கேயுமே ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சில தடைகள் விதிச்சா அது வந்து அந்த ஏற்கனவே அந்த வைரஸ்னால் பாதிக்கப்படுறவங்களுக்கும் வந்து இன்னும் வந்து பாதிப்பு வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின் தான் வந்து போன வருஷத்தில் வந்து காங்கோல இபோலா வைரஸ் வந்தப்போ WHOல வந்து தெளிவாக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. That said, even if it limits the spread outside the cities, shutdowns cannot prevent human-to-human transmission within the cities. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஷட்டவுன் அதாவது அந்த சிட்டியை வந்து முடக்கி வச்சுருக்கிறதுனால வந்து அது வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அப்படி ஷட்டவுன் பண்ணியிருக்கனால உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 80% தான் வந்து வூஹானில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க, மீதி 20% வந்து அஃபெக்ட் ஆகலை. ஸோ வந்து இப்போ அந்த மாதிரி வந்து அந்த சிட்டிக்கு அந்த ட்ராவல் பண்ணுறது எதுவுமே வந்து தடை விதிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து மீதி இருக்கிற அந்த 20% பேரும் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை வந்து எதுவுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. Shutting down entire cities go beyond the normal practice of quarantining infected people and might backfire. அது குவாரண்டைனிங் அப்படின்னு என்ன தனிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு முழு ஒரு ஃபுல் சிட்டியே வந்து இந்த மாதிரி வந்து தனிமைப்படுத்தி வைக்கிறது வந்து நார்மலாக பண்ணுற விஷயம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை தனிமைப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கே வந்து பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அப்படி பாதிக்கப்பட்டவங்க வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த பாதிப்பை வந்து அதிகமாக தான் ஆக்கும். ஸோ வந்து இது வந்து இந்த மாதிரி அவங்களை தனிமைப்படுத்தி வைக்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதான் மக்கள், இதான் இந்த சைனாவில் வூஹான் ப்ராவின்ஸில் வந்து கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து WHO என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஆர்டிக்கல் தான் இந்த இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.